ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வண்டியோட மைலேஜ் டெஸ்ட். ஸோ போயிட்டு பெட்ரோல் பாட்டிலில் வாங்குவோம், அந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னா பாட்டிலில், அப்படி இல்லைன்னா டேங்க்லேயே ஃபில் பண்ணிக்குவோம். ஸோ கிளம்பலாமா? நேராக இப்போ பெட்ரோல் பங்க் போயிட்டு 1 லிட்டர் பாட்டிலில் வாங்கிட்டு, நம்ம எப்போ ரிசர்வ் ஆகுதோ வண்டி அப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து கணக்கு எடுத்துக்குவோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரும் ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க ஹிமாலயன் மைலேஜ் டெஸ்ட்டு போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்கள்ட்டையும் ஹிமாலயன் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் நியூ பைக் ஹிமாலயன் எடுக்க போகிறேன் ப்ரோ, எனக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்ட்டு. அண்ணா 1 லிட்டர்ண்ணா பாட்டிலில். ஆமாண்ணா மைலேஜ் டெஸ்ட் தான். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அவ்வளோதான், இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஃபியூல் வந்துட்டு ரிசர்வில் விழுகிற வரைக்கும் அப்படியே போயிட்டுருப்போம். போகிற வழியிலேயே ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன். எப்போவுமே நான் எப்போயாவது அந்த போகிற வழியில் அந்த பிளேஸை நான் பார்த்துட்டு போவேன், ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க நீங்களும் இன்றைக்கி பார்க்கலாம். அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆ ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல அந்த ஃபால் ஆகிறது, நிறைய தண்ணி போகுது அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி தண்ணி நிறையா எப்போதுமே இருந்துச்சுன்னா தஞ்சாவூர் நல்லாவே பச்சை பசேல்னு இருக்கும். தண்ணி வரணுமே காவேரியிலேருந்து வந்துச்சுன்னா எப்போதுமே இந்த மாதிரி அழகாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய வயல் வந்துட்டு அவ்வளோ பச்சை பசேல்னு, அந்த ஃப்ரெக்னன்ஸ் நமக்கு நல்லாவே ஸ்மெல் ஆகும்.
அந்த மணிமுத்து இருக்குது பார்த்தீங்களா, நெல் முத்து, அது வந்துட்டு கிட்டக்கவே போய் பார்க்கலாம். பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், வயல் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எனக்கு அந்த ஸ்மெல்லு தெரியுது, அந்த ஃப்ரெக்னன்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்குல்ல. நம்ம வந்ததையே மறந்தாச்சு மைலேஜ் டெஸ்ட்டுக்கு. இன்னும் வந்துட்டு ஃபியூல் வந்துட்டு ஃபியூல் இருக்குது வண்டியில், இன்னும் வந்துட்டு ரிசர்வ் ஆகலை. அப்புறம் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், என்னோடய ஃபஸ்ட் சர்வீஸில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆனது எனக்கு திரும்ப கால் ஃபர் பண்ணுறேன் இருந்தாங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன்ட்டு. அவங்க கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்க, எனக்கு கூப்பிடவே இல்லை. மணி அப்போ அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார், நீங்கள் கேளுங்க ப்ரோ, நீங்கள் கேட்டால் தான் அவங்க ரெஸ்பாண்டே பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதுபடி நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே போயிட்டு கொடுத்ததில் எனக்கு இன்ஜின் ஆஃப் ஆகுறது, அப்புறம் ரைட் சைட் புல்லிங் இருக்கிறது, இந்த ரெண்டுமே வந்துட்டு ரெக்டிஃபை ஆயிடுச்சு. பட் வந்துட்டு அந்த காம்பஸோட டைரக்ஷன் வந்துட்டு ஒரு டைம் சரியாக இருக்குது, இன்னொரு டைம் சரியாக இல்லை. ஸோ அது பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறதுனால நான் பெருசாக விட்டுட்டேன். நான் கார்டு கொடுக்குறேன் பாருங்கள், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் ஃபஸ்ட் சர்வீஸில் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி வந்துட்டு ரிசர்வுக்கு விழுந்துருச்சு. ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பட்டன் இதெல்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது ரிசர்வ் விழுகிறப்போ ட்ரிப் மீட்டரில் வந்துட்டு அந்த ரிசர்வுக்கு ரிசர்வ் எஃப் அப்படிங்கிறத வந்துட்டு நோட்டிட்டு ஆகட்டும், அதுலேருந்து வந்துட்டு கிலோமீட்டர் கவுண்ட் ஆன் ஆகும். ஸோ நம்ம இப்போது 1 லிட்டர் பெட்ரோலை ஃபில் பண்ணிடுவோம். இது இருக்குது இந்த 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம வாங்கினது. ஸோ இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாச்சு, இப்போ இந்த 1 லிட்டரையும் இங்கேயே சுற்றுவோம். வாங்க சுற்றலாம். வாங்க அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். போகிற வழியில் கொஞ்சம் பிளேசஸ்லாம், நல்ல நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு கண்ணுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக நம்ம ஸ்டார்ட் பண்ணது 717.6 அந்த கிலோமீட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 1 லிட்டர் பெட்ரோலில். திரும்ப எப்போ முடியுதோ அதுலேருந்து இந்த கிலோமீட்டரை மைனஸ் பண்ணால் நமக்கு டோட்டல் மைலேஜ் 1 லிட்டர் இருக்க எவ்வளோங்கிறது கிடைக்கும். நம்ம சின்ன சின்ன பிளேசஸாக நிறைய பார்த்துக்கிட்டு போகிறோம்ல, உங்களுக்கு எது பிடிச்ச பிளேசஸோ அதை வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கும் இதில் ஒரு பிளேசஸ் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்ச பிளேசஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
இப்போ மறுபடி வண்டி ரிசர்வ்ல விழுது. இப்போ 753.6 கிலோமீட்டர். ஸோ 753.6 மைனஸ் 717.6 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 36 கிலோமீட்டர் மைலேஜ் 1 லிட்டர் பெட்ரோலில் எனக்கு கிடைக்குது. ஸோ இதான் இந்த வண்டியோட மைலேஜ். BS6 2021 மாடல். இப்போ வர எல்லா மாடலுமே இதுதான் இந்த மைலேஜ். இது வந்து மோஸ்ட்லி ஹைவேஸில் போனதுனால ஒரு 5th gear தான் மேக்ஸிமம் போயிருப்பேன். 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த ஆவரேஜ் தான். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போனீங்கன்னா இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் கம்மியாகும். அவ்வளோதான் மைலேஜ் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடணும்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது முடிஞ்சால் போடுறேன். மோஸ்ட்லி லாங் ட்ரிப் தான் நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ அண்டில் தென் ஸ்டே டியூன். சித்துஸ் டஃபி பாய்.